வெல்கம் டு கிளாசிக் வீடியோஸ். மனிதன் அப்படின்னாலே வந்து அவன் நல்லவனா கெட்டவன் அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்பனோட ஹேபிட்ஸ் அதுதான் வந்து அவனை டிசைட் பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹேபிட்ஸ்னா என்ன அப்படின்னா பழக்க வழக்கம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த பழக்க வழக்கம் இருக்குல்ல, அதாவது டெய்லி நம்ம வந்து பண்ணுற விஷயங்கள் இருக்குல்ல, அதுதான் வந்து நம்மளை வந்து உருவாக்கும் அப்படின்னு சொல்லலாம். சில அறிஞர்கள்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, உனக்கு வந்து நல்ல ஹேபிட்ஸை வந்து கொண்டு வந்து வச்சுக்கோ, அதை வச்சுக்கிட்டோன்னா நீ நல்ல மனுஷனா ஆட்டோமேட்டிக்காக மாறிடும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. சரி, இதெல்லாம் இந்த அறிவுரையெல்லாம் ஓரமாக வச்சுட்டு வந்து இந்த ஹேபிட்ஸ்ன்ற விஷயம் வந்து ரெண்டு வகைப்படுங்க. ஒன்று வந்து நல்லதாக இருக்கும், இன்னொன்று வந்து கெட்டதாக இருக்கும். ஆப்வியஸாக எல்லாருக்கும் தெரிஞ்சது. ஓகேவா, இந்த மாதிரி ஹேபிட்ஸில் வந்து ஒரு கெட்டதான ஒரு அஞ்சு விஷயத்தை தான் நான் சொல்ல போகிறேன். இது ரொம்ப ஈஸி தான்டா, எல்லாராலும் ஈஸியாக சொல்லிடலாமல். என்னது, லேட் நைட் தூங்குறது, காலைல சாப்பிடாம ஆஃபீஸ் போகிறது, சிகரெட் குடிக்கிறது, தண்ணி அடிக்கிறது வந்து, இல்லை அதிக அளவுக்கு அதிகமாக சாப்பிட்றது, இல்லை நைட்டு ஃபுல்லாக மொபைல் யூஸ் பண்ணுறது, இதெல்லாம் கெட்ட பழக்கம் அப்படின்றது. கெட்ட பழக்கம்ன்றது ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரிஞ்சதெல்லாம் நம்ம சொல்ல போகிறது இல்லைங்க. நம்ம டே டு டே லைஃப்பில் நார்மலாக பண்ணிகிட்டு இருக்க சில விஷயங்கள் நமக்கே தெரியாமல் அது நம்மளுக்கு வந்து கெட்ட ஹேபிட்ஸாக வந்து உள்ளுக்குள்ளே ஒழிஞ்சிக்கிட்டு இருக்கு. அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் தேடி கண்டுபிடிச்சி ஒன்று மேலே ஒன்று ஒரு அஞ்சு விஷயம் அடுக்கி வச்சிருக்கேன். அதுதான் இன்றைக்கி நம்ம சொல்ல போகிறோம். வழக்கம் போல் போனஸ் மேட்டரில் ஒரு ஸ்பெஷல் மேட்டர் வச்சிருக்கேன், வாங்க தெரிஞ்சுக்கலாம் எபிசோட். நான் சொல்ல போகிற ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷங்க, அந்த தும்பல் வந்தால் மட்டும் எப்பயும் கண்ட்ரோல் பண்ண மாட்டேன், டப்புன்னு தும்பிடுவேன். அந்த விஷயத்தை தாங்க சொல்ல போகிறது. என்ன அப்படின்னா வந்து தும்பல் எப்பயும் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணவே கூடாதான். ஃபஸ்ட் தும்பலை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்போம், அதுக்கப்புறம் அதை கண்ட்ரோல் பண்ணால் என்ன பிரச்சனை வரும் அப்படின்றத நீங்களே வந்து கண்டுபிடிச்சிருவீங்க. தும்பலை கண்ட்ரோல் பண்ணுற என்வரன்மெண்ட் ரொம்ப ஈஸிங்க. நம்ம ஸ்கூலில் இருக்கும்போதும் சரி, பக்கத்தில் ஒருத்தட்ட பேசிகிட்டு இருக்கும்போதும் சரி, ஆஃபீஸில் இருக்கும்போதும் சரி, ஏதோ ஒரு மீட்டிங்கில் இருக்கும்போது டக்குன்னு ஏதாவது வந்து தும்பல் வந்துச்சுன்னா அப்படியே கண்ட்ரோல் பண்ணுவோம். ஏன் அப்படின்னா யாரும் நம்மளுக்கு தப்பாக நினச்சிருவோம், அச்சிச்சோ எல்லாம் நம்மளுக்கு திரும்பி பார்த்துருவாங்கன்னு சொல்லிட்டு. பட் என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு சொன்னால் இதுக்கப்புறம் அப்படி பண்ண மாட்டீங்க. என்னன்றது பார்க்கலாமா? தும்பல் வந்து 160 கிலோமீட்டர் வேகத்தில் ஒரு காற்றை வெளியே தள்ளுமாம். 160 கிலோமீட்டர் எப்படி, 160 கிலோமீட்டர் வேகத்தில் உங்கள் கார்லையோ இல்லை பைக்லையோ 160லாம் போகவே முடியாது, அந்த அளவுக்கு இருக்கும். அந்த அளவுக்கு வேகத்தில் ஒரு காற்றை உள்ளேருந்து வெளியே அனுப்புமாம். இந்த மாதிரி வெளியே வர காற்றை பப்புன்னு நீங்கள் கேட் போட்டு மூடி உள்ளே திருப்பி அமைச்சிங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னு நான் கொஞ்சம் புரிகிற மாதிரி சொல்லணும். இப்போ ஒரு துப்பாக்கி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப வேகமாக புல்லட் அதுலேருந்து வெளியே வர ட்ரை பண்ணோம். அந்த நேரத்தில் துப்பாக்கி முனையை வந்து நீங்கள் அடைச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும்னா அந்த புல்லட்டோட வேகம் அந்த துப்பாக்கியே வந்து செதைச்சிரும் அப்படிங்கிறாங்க. அதே தான் நமக்கும் நடக்கும் அப்படிங்கிறாங்க. இவ்வளோ வேகமாக உள்ளேருந்து வர காற்றை நம்ம அப்படியே அமுக்கிறதுனா அந்த காற்று அப்படியே வந்து ரிட்டர்ன் உள்ளே போகும். ஸோ ஒரு வாட்டி பண்ணால் உங்களுக்கு எதுவும் தெரியாது, ரெண்டு வாட்டி பண்ணால் எதுவும் தெரியாது. பட் ஆனால் கண்டினியூஸாக இதை நீங்கள் பண்ணிங்கன்னா எக்கச்சக்க பிரச்சனையே வருமா. ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஆஃப் தும்பல் என்னன்னா, நம்ம மூக்கில் இருக்க பாக்டீரியாவோ இல்லை வைரஸோ ஏதாவது வந்து உள்ளே போக ட்ரை பண்ணிச்சுன்னா அதை தும்பி வெளியே தள்ளுறது தான். அதை நமக்கு உள்ளே திருப்பி அனுப்பிப்போம், அது ஒரு விஷயம், அதை விட்டுருங்க. அது இல்லாமல் என்ன ஆகும்னா தும்பலை கண்ட்ரோல் பண்ணி இந்த ப்ரெஷரை உள்ளே அனுப்புறதுனால எக்கச்சக்கமாக ஹார்ட் ரேட் உங்களுக்கு வந்து பிளட் ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் ஆகிடுமாம். அது மட்டும் இல்லாமல் உங்கள் காது கேட்காம போயிடுமா, புரியுதா? காதுக்கு வந்து கேட்கறதுக்கே பிரச்சனையா. ஸோ இதனால தும்பலை என்றைக்குமே கண்ட்ரோல் பண்ணாதீங்க. யாராவது தும்பல் ஏன்பா தும்பனே அப்படின்னு கேட்டாங்கன்னா, நம்ம முத்து படத்தில் ரஜினி சொல்லுவார்ல, தும்பலை இரும்பலை விக்கல் நக்கல்னு, அந்த டைலாக சொல்லிவிட்டு கெத்தமாக சொல்லிட்டு போயிட்டே இருங்க. வாங்க நம்ம அடுத்த மேட்டருக்கு போகலாம். அடுத்த விஷயம் நம்ம குளிர்காலத்தில் பண்ணுற எல்லாரும் பண்ணுற ஒரு விஷயங்க என்னன்னா வந்து தலைக்கீழே படுத்து தூங்குறது, அப்சைட் டவுனில் தூங்குறது. நல்லா குளிரில் வந்து அப்சைட் டவுனில் நல்லா பெட்ஷீட்லாம் மூடிட்டு தூங்கினா நல்லா தூக்கம் வரும் அப்படின்ற ஒரு ஃபீல் நமக்கு எல்லாருக்கும் இருக்கும். பட் என்ன அப்படின்னா வந்து பிரச்சனை, இந்த பொசிஷன் ஆஃப் ஸ்லீப்பிங் இருக்குல்ல, அது வந்து எந்த வகையிலுமே நம்ம நேச்சர் கூட வந்து சேரலாம். நேச்சுரலாக நம்ம பாடி டிசைன் பண்ணப்பட்டபடி எதர் நம்ம 4 காலில் நடந்துட்டு இருந்தோம்ல அப்பயும் சரி, இப்போ 2 காலில் நடக்கும்போதும் சரி, நேச்சுரலாக நம்ம பாடி இருக்க பொசிஷனுக்கு இது சூட்டே ஆகலையா எந்த வகையுமே. என்ன பிரச்சனைலாம் வரும் அப்படின்னா வந்து எக்கச்சக்கர பிரச்சனை. அதில் லாஸ்ட்டு ஒரு பிரச்சனை சொல்ல போகிறோம், அதான் இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட்டு பிரச்சனைலேருந்து ஆரம்பிப்போம். என்ன அப்படின்னா கேட்டிங்கன்னா, உங்கள் ப்ரீத்திங் வந்து ஹார்ட் ஆகிடுமா, அதை வந்து உங்களுக்கு கரெக்டாக வர்றதுக்கு ஆரம்பிக்கும் அப்படிங்கிறாங்க. உங்கள் ப்ரீத்திங் வந்து ஃப்ரீயாக இருக்காது. ஸோ கொஞ்சம் சவுண்ட் விட ஆரம்பிப்பீங்க, அப்படி தூங்க ஆரம்பிப்பீங்க, அது வந்து கரெக்டாக மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேணுமா கைஸ், வேணால விட்டுருங்க. அடுத்து வந்து என்னன்னா, பிளட் சர்க்குலேஷன் வந்து எல்லா பாடிக்கும் வந்து ஃப்ரீயாக போகாதாம். அப்புறம் வந்து கழுத்தை வந்து ரொம்ப அஃபெக்ட் பண்ணுமாம்ப்பா. இதெல்லாம் எஃபெக்ட்ஸ். இதில் வந்து லாஸ்ட் ஒன்று வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னால, அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பொசிஷனில் தூங்கினா மட்டும் தூக்கத்தில் ஏற்படுற சுருக்கம் இருக்குல்ல, அது வந்து பர்மனண்ட்டாக தங்கிருமா. என்னடா சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம தூங்கும் போது ஸ்கின் அடங்கும், நம்ம ஃபேஸ்லாம் அமுங்கும்ல, அந்த மாதிரி வர ஃபேஸ் வந்து கீழே அமுக்குதுல, அந்த சுருக்கம் இந்த பொசிஷனில் தூங்கினா மட்டும் பர்மனண்ட்டாக தங்கிடுமா. சீக்கிரம் வயசாகணும்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த பொசிஷனில் தூங்குங்க அப்படிங்கிறாங்க. கேட்டதுலேருந்து நான் கண்ணை மூடிட்டு இந்த பக்கம் திரும்பி படுத்துட்டேன். வாங்க நம்ம அடுத்த மேட்டருக்கு போகலாம். அடுத்த விஷயம் வந்து டூத் பிக்குங்க. இது வந்து ரொம்ப நார்மலாக கன்சிடர் பண்ணுற ஹேபிட் அப்படின்றதுனால தான் நம்ம எந்த நான்வெஜ் ரெஸ்டாரண்ட் போனாலும் வெளியே வந்து ஒரு டூத் பிக் வச்சிருக்கோம், அதை எடுத்து ஒரு குத்துறதையும் ஒரு பழக்கமாக வச்சிருப்போம். நல்ல நான்வெஜ் சாப்பிட்றவங்களாம் பார்த்தீங்கன்னா எடுத்து நல்லா டூத் பிக்கை குத்துவாங்க. இதில் ஒரு விஷயம் என்ன அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா வந்து, இந்த டூத் பிக் தான் இருக்கிறதுலே ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் டிசைட் டிசிஷன் அப்படின்றாங்க. ஏன் அப்படின்னா கேட்டால், நம்ம பல்லை வந்து அது க்ளீன் பண்ண போகிறது கிடையாது அப்படிங்கிறாங்க.
கண்டிப்பாக க்ளீன் பண்ண போகிறது கிடையாது. நமக்கு பல்லில் ஏதோ ஒன்று மாட்டிட்டு இருக்கோம், அதை மட்டும் நம்ம எடுத்துட்டா போதும்னு குத்துறோம்ல, இது வந்து ஸ்ட்ரெயிட்டாக எடுத்து ஒரு சாஃப்டான பேபியில் ஒரு குச்சை வச்சு குத்தி அதை புண்ணாக்குற மாதிரி அப்படிங்கிறாங்க. என்னடா சொல்கிற அப்படின்னா, அந்த கம்ஸ் இருக்குல்ல நம்ம பல்லுக்கு இடையில் இருக்க கம்ஸு, அது ரொம்ப சாஃப்ட், அதை வந்து நம்ம கையில் குத்தவே கூடாதான். நம்ம என்ன பண்ணுறோம், இதை வச்சு குத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு எகிரி வச்சு குத்து குத்துன்னு குத்துறோம்ல, இந்த மாதிரி குத்துறதுனால டேமேஜ் ஆயிரும் கம்ஸு, பல்லெல்லாம் கொட்டிடும் அப்படிங்கிறாங்க. நான்வெஜ் சாப்பிட்டு சரி அப்போ என்னப்பா பண்ணுறது பல்லெல்லாம் மாட்டிச்சு அப்படின்னா கேட்டால், டென்டல் ஃப்ளாஸ் அப்படின்னு ஒன்று இருக்கான், ஏதோ ஒரு நூலை வச்சு இப்படி இப்படி பண்ணி க்ளீன் பண்ணுறாங்க. நானும் பண்ணது கிடையாது, பட் இதுதான் வந்து ரெக்கமெண்டட், இது பண்ணிங்கன்னா உங்கள் கம்ஸ் அஃபெக்ட் ஆகாதுங்கிறாங்க. தேடி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு, பட் என்ன தான் இருந்தாலும் அட்லீஸ்ட் டூத் பிக் யூஸ் பண்ணாமல் ஏதோ கையை வச்சு எடுக்க முடியுதான்னு வந்து ட்ரை பண்ணிக்கோங்க வாங்க. இந்த விஷயம் வந்து சின்ன வயசுலேருந்து வீட்டில் நமக்கு சொல்லி சொல்லி கொடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, வந்து நல்லா சுடுதண்ணி வச்சு தலை குளிப்பா அப்படின்னு வாங்கல, வீட்டு வாரத்தில் ஒரு நாள் அது அந்த விஷயந்தாங்க. சுடுதண்ணி வச்சு தலைக்கு குளிக்க கூடாது அப்படின்னு சொல்ல போகிறேன். என்னன்னா அது என்னடா சுடுதண்ணி வச்சு தலை குளிச்சா நல்லதில்ல, நல்லா முடியலாம் பறக்கும் கெத்தாக இருக்கும் அப்படின்னு தானே சொல்கிறீங்க. பட் என்ன பிரச்சனை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இந்த சூடான தண்ணியை நம்ம தலையில் ஊற்றுறதுக்கு நம்ம தலை வந்து டிசைன் பண்ணப்படலையாம், ஓகேவா. அதனால் என்ன நடக்கும் அப்படின்னா, வந்து பிரெயினில் இருக்க பிளட் வெசல்ஸ் வந்து தேவையில்லாமல் போய் ஸ்ட்ரெயின் பண்ணி அதை டேமேஜ் பண்ணிடுமா, ஓகேவா. பிரெயினில் இருக்க பிளட் வெசல்ஸ்னாலே நம்ம ரொம்ப கேர்ஃபுல் ஆயிடணும் அந்த இடத்துல பிரெயின் அப்படின்னு சொன்னாலே, ஓகேவா. அது மட்டும் இல்லாமல் தலைவலி, மயக்கம் இந்த மாதிரி விஷயம்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கான். சுட சுட தண்ணி ஊற்றுறதுனால இந்த பழக்கங்கள் இதெல்லாம் வந்து உங்களுக்கு தேவையில்லாமல் வர்றதுக்கான ஒரு விஷயம் இருக்கான். சரி, இதெல்லாம் கூட விட்டுடலாங்க. வேற ஒரு விஷயம் சொன்னாங்க என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், செபாஷியஸ் கிளாண்ட் அப்படின்னு ஒன்று இருக்கான், அது என்னென்னலாம் எனக்கு தெரியல, ஓகேவா. அதை வந்து தலையில் வந்து சுடுதண்ணி ஊற்றுறீங்க, அது வந்து சிமுலேட் பண்ணிவிடுமா, ஓகேவா. சிமுலேட் ஆச்சுன்னா என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தலைமுடி வந்து சீக்கிரமாக வந்து அழுக்கு தூசியெல்லாம் அட்ராக்ட் பண்ணி இழுத்து வச்சுக்குமா. வெளியே நீங்கள் போனீங்கன்னா, இப்போ மாசு ஏதோ ஒரு பொல்யூஷன் இருக்க இடத்துல இப்போ பஸ்ஸில் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஃபுல் வெயில் போக ஃபுல்லாக பொல்யூஷன் இழுத்து வச்சுக்குப்போம். அதுவே நீங்கள் வந்து ஒரு கோல்டு வாட்டர், கோல்டு வாட்டர் இல்லை ஒரு நார்மல் வாட்டரில் குளிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டைம் வந்து அது இழுக்கிற அட்ராக்ட் பண்ணுற தூசிக்கும் இந்த சுடுதண்ணியில் குளிச்சுட்டு போகிற அட்ராக்ட் பண்ணுற தூசிக்கும் ரொம்ப மடங்கு அதிகமாக வித்தியாசம் இருக்குமாம். தலை குளிக்கிறத தலைமுடி க்ளீன் ஆகணும்ன்ட்டு சுடுதண்ணியில் குளிச்சு எதுக்கு தலையை அழுக்காக்கணும், இனிமேட்டு நார்மல் வாட்டரில் குளிச்சு தலையை க்ளீனாக வச்சுப்போம். வாங்க அடுத்த மேட்டர் போவோம். இந்த விஷயம் என்ன அப்படின்னா, வந்து நம்ம காலம் காலமாக பின்பற்றப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னா, ஏதாவது ஒரு பொண்ணுக்கு சின்னதாக கையில் ரத்தம் வந்துட்டா போதும், டபக்குன்னு கொடுங்கப்பா நான் வாயில் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து நம்ம ஹீரோஸ்லாம் எடுத்து டக்குன்னு வாயில் வச்சுருவாங்க, உடனே அங்கே சாங் போடுவாங்களே அந்த விஷயம் தாங்க. என்ன அப்படின்னா, வந்து நம்ம ஒரு சின்னதாக புண்ணோ ஏதோ ஒன்று அடிபட்டுனாலோ ரெண்டு தப்பும் ஃபஸ்ட்டு நம்ம பண்ணுவோம். என்ன அப்படின்னா, வந்து ரத்தத்தை ஸ்டாப் பண்ணுறதுக்கு எடுத்து வாயில் வைக்கிற பழக்கம் வந்து நம்ம ரொம்ப காலமாக ஃபாலோ பண்ணிட்டு வரோம். இன்னொன்று என்னென்னா, அந்த பொண்ணை வந்து ஊதுவோம், போயிட்டு கிட்ட போய் ஃபுஃப்னு ஊதி வந்து அதை சரி பண்ண ட்ரை பண்ணுவோம். ஸோ அது என்னென்னா, ஒரு கொஞ்சம் இதமாக இருக்கும் அடிபட்டவங்களுக்கு அப்படின்றது வந்து நம்மளோட இன்டென்ஷன். பட் என்ன பிரச்சனை அப்படிங்கிற, நம்ம ஊதும் போது நம்ம வாயில் இருக்க ஒரு 600 வகையான மைக்ரோ ஆர்கனிசம்ஸ் வந்து அவங்க மேலே தூக்கிட்டு போய் போடுறோமாம். நம்ம எதை லிக் பண்ணாலும் சரி, அந்த புண்ணை வந்து நம்ம வந்து வாயில் வச்சு நம்ம லிக் பண்ணாலும் சரி, இல்லை வந்து ஊதி விட்டாலும் சரி, இந்த 600 மைக்ரோ ஆர்கனைசேஷனும் அதில் வந்து இறக்கி விடுறோமாம். மைக்ரோ ஆர்கனிசம்ஸ்ன்றது வந்து வாயில் இருக்கிறது ஆல்ரெடி நல்லதாக கூட இருக்காங்க நிறையா. பட் என்ன பிரச்சனைன்னு சொல்கிறேன், ஒரு புண்ணு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த புண்ணு ஆறணும்னா என்ன ஆகணும்னா, அந்த புண்ணில் வந்து எதுவுமே படாமல் நம்ம வச்சுக்கணும் கரெக்டாக. அது வந்து அதுவே வந்து ஒரு 600 மைக்ரோ ஆர்கனைசேஷன் நீங்கள் அதில் வந்து இறக்கி விட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அதெல்லாம் என்ன பண்ணணும், அங்கே இங்கே நடக்கும். நடந்துச்சுன்னா அந்த இடம் எப்படி ஆறும், ஆறாதுல, அவ்வளோதான் சொல்கிறாங்க. புண்ணு வந்து சீக்கிரம் ஆற வேண்டும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வாயில் வைக்கிறதோ இல்லை வந்து நீங்கள் வந்து அதை ஊதி விடுறதோ பண்ணாதீங்க, சீக்கிரமாக வந்து தானாக ஆறிடும் அப்படிங்கிறாங்க. வாங்க நம்ம அடுத்த மேட்டருக்கு போவோம். அடுத்துதான் போனஸ் ஆச்சுப்பா. என்னப்பா போனஸ் அப்படின்னா, ஏன் இது போனஸ்னா, இது கண்டிப்பாக நம்ம எல்லாருமே பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு விஷயம், இதை வந்து தப்பு சொல்ல வாய்ப்பே இருக்க முடியாது அப்படின்றதான். என்ன அப்படின்னா, காதில் முணுமுணுக்கிறது அப்படிம்பாங்களே, காதில் கிஸ் கிஸ்ன்னு பேசுறது அப்படிம்பாங்களே, அதுதான் பிரச்சனையா அப்படின்னா, டேய் இதில் நடா பிரச்சனை அப்படின்னு தானே சொல்கிறீங்க. இதே ரியாக்ஷன் தானேங்க நானுங்க விட்டேன், விட்டுட்டு நானும் படித்து பார்த்தேன் அப்புறம் தான் சொல்கிறாங்க. என்ன பிரச்சனை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து முணுமுறுக்கிற வாய்ஸ் இருக்குல்ல, காதுகிட்ட போய் குஸ் 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 பேசுறது, அந்த வாய்ஸ்க்கு வந்து நம்ம வோக்கல் கார்ட்ஸ் டிசைன் பண்ணப்படல. வோக்கல் கார்ட்ஸ்னால் அதுதான் வந்து சவுண்டை ப்ரொடியூஸ் பண்ணல, அந்த விஷயம் வந்து டிசைன் பண்ணப்படவில்லையாம். ஸோ நம்ம அந்த மாதிரி பேசுகிறோம்ல, அந்த மாதிரி பேசும்போது என்ன பார்க்கணும்னா, நம்ம வோக்கல் கார்டில் வந்து தேவையில்லாமல் சின்னதாக வந்து ஒரு ஒரு ஸ்ட்ரெயின் வருமா, ஒரு கொஞ்சம் அழுத்தம் ஏற்படுத்தி தான் நம்ம பேசுகிறோமா. நம்ம என்ன நினச்சிப்போம், மெதுவாக தானே பேசுகிறோம், இதில் என்ன ஸ்ட்ரெயின் அப்படி தான் நினச்சிப்போம். பட் ஆனால் டிசைன் பண்ண பெரிய ஒரு மிஷின் எடுத்துகிட்டு வந்து சின்ன ஒரு வேலையை செய்யணும், அதால் செய்ய முடியாமல் தவிக்கும்ல, அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் நம்ம வந்து நம்ம விஸ்பரிங் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, முணுமுணுக்கிறது அந்த விஷயம் அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி பண்ணுறதுனால லேரக்ஸ் அப்படின்னு அங்கே ஒன்று இருக்குங்க, ஓகேவா. அது ஆல்ரெடி நம்ம வேறு வீடியோவில் சொல்லியிருந்தோம். அந்த லேரக்ஸ்ன்றது வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆயிரும். அது டேமேஜ் ஆச்சுன்னா என்ன பிரச்சனை பார்க்கறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா,
ரொம்ப நேரமாக கண்டினியூஸாக நல்ல லவுட் வாய்ஸில் பேசுகிற வேலையில் இருக்கீங்கன்னா உங்களுக்கெல்லாம் பிரச்சனை வரும், அதாவது தொண்டை வலி அந்த மாதிரி விஷயம்லாம் சீக்கிரமாக அப்படி அப்படின்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நம்மள மாதிரி கூட சொல்லலாம், ஒரு 10 நிமிஷம் கண்டினியூஸாக மூச்சு பிடிச்சி பேசுகிறோம்ல, அந்த மாதிரிலாம் பேசணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா யாருக்காலையும் போய் முழுமுணுக்காதீங்க அப்படின்றதா சொல்லி இந்த வீடியோவை முடிக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ உங்களோட டைம், இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு நீங்கள் தான் சொல்லணும். இந்த வீடியோவில் ஏதோ ஒரு இடத்துல நான் உங்கள் மனசை வந்து நச் அப்படின்னு தொட்டிருந்தேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் கீழே இருக்க லைக் பட்டனை நீங்கள் ஒரு இடத்து தொட்டு விடுங்க. அது மட்டும் இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க ப்ரோ. எத்தனை பேருக்கு ஷேர் பண்ணுறோமோ நல்ல விஷயங்கள் அவ்வளோ நல்ல விஷயங்கள் நம்மளை தேடி வந்து நடக்கும். அது இல்லாமல் இந்த மாதிரி சீக்ரெட்ஸ் ஏதாவது நடந்ததுன்னா இல்லை உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நமக்கு நிறைய ஆடியன்ஸ் இருக்காங்க, எல்லாரும் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணி ஒருமே கலகலன்னு பேசிட்டு ஜாலியாக இருப்போமே. கிளாசிக் வீடியோஸ், நன்றி.